அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும். மே 2ஆம் தேதிக்கான ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைய நாள் சோபக்கிறது சித்திரை மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வளர்பிறை நட்சத்திரம். இன்று மாலை 7:33 வரைக்கும் உத்திரம் நட்சத்திரம், பின்பு அஸ்தம் நட்சத்திரம். திதி இன்று இரவு 11:13 வரைக்கும் துவாதசி, பின்பு திரையோதசி. யோகம் இன்று அமிர்த யோகம் மற்றும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் நட்சத்திரப்படி அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கும், ராசிப்படி மகரம் மற்றும் கும்பராசிக்காரங்களுக்கும் இன்றைய நாளில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரைக்கும், மாலை 4:30 5:30 வரைக்கும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரைக்கும், மாலை 7:30 8:30 வரைக்கும். ராகு காலம் மாலை 3:00 4:30 வரைக்கும். குளிகை மதியம் 12:00 1:30 வரைக்கும். யமகண்டம் காலை 9:00 10:30 வரைக்கும். கரணம் காலை 7:30 9:00 வரைக்கும். இன்னைக்கு சூரியன் உதயமாகும் நேரம் காலை 5:57. சூலம் இன்று வடக்கு திசை. இன்றைய நாளில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கலாம். ராகு புதன் சூரியன் குரு மேஷ ராசியிலையும், சுக்கரன் ரிஷப ராசியிலையும், செவ்வாய் மிதுன ராசியிலையும், சந்திரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கு பயிற்சியாகியும், கேது பகவான் துலாம் ராசியிலையும், சனி பகவான் கும்பராசியிலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க. மேஷ ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5.4 ஸ்டார். இன்றைய நாளில் நீங்கள் எடுத்த முயற்சியில் எளிதாக வெற்றி காண்பீங்க. உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான புதிய வாய்ப்புகளெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். சிலர் இன்றைக்கி முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. நீங்கள் எடுக்கும் முடிவுகள் இன்றைக்கி உங்களுக்கு நன்மையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். பணியிடத்தில் திறமையாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீங்க. பல புதிய வாய்ப்புகளெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் முயற்சிக்குரிய அங்கீகாரம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட அன்பை வெளிப்படுத்துவீங்க. இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு சிறந்த முறையில் இருக்கும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு இன்றைக்கி திருப்திகரமாக இருக்கும். உங்கள் வங்கி இருப்பு இன்றைக்கி உயரும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் மன அமைதி காரணமாக இன்றைக்கி உங்கள் ஆரோக்கியம் சிறந்த முறையில் இருக்கும். எதிலும் தெளிவு பிறக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். பணப்புழக்கம் கணிசமாக உயரும். உங்கள் தோற்ற பொலிவு கூடும். வியாபாரத்தில் போட்டிகளெல்லாம் குறையும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் இருக்கும். இன்றைக்கி உங்கள் செயல்பாடுகளில் துரிதம் உண்டாகும். வழக்கு சார்ந்த பணிகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு எதிராக இருந்தவங்க உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. எதிர்பார்த்த உதவிகள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும். நீண்ட நாட்களாக நினைத்த பணிகளை இன்றைக்கி நீங்கள் செய்து முடிப்பீங்க. கலை சார்ந்த பணிகளில் சிலருக்கு ஆதாயம் இருக்கும். உங்கள் மனசில் இருந்த குழப்பங்களெல்லாம் நீங்கும். உத்தியோக பணிகளில் மேன்மையான சூழல் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5.4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5.4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5.4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5.4 ஸ்டார். இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் துரிதம் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதாயம் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். நினைத்த காரியம் நிறைவேறும். எதிரிகள் தொல்லை தீரும். கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். துர்கை அம்மனுக்கு ராகுகால நேரத்தில் எலுமிச்சை பழ தீபமேற்றி வழிபாடு செய்வதால் ராகுவால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும். ரிஷப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5.3 ஸ்டார். இன்றைய நாளில் திருப்தியற்ற குழப்பமான மனநிலையில் சிலர் இருப்பீங்க. முயற்சி எடுக்கிறத இன்றைக்கி கடினமாக உணருவீங்க. தியானம் மேற்கொள்வது இன்றைக்கி உங்களுக்கு நல்லது. பணியிடத்தில் பணிச்சுமை சற்று கூடுதலாக இருக்கும். இருந்தாலும் முறையாக திட்டமிட்டால் குறித்த நேரத்துக்குள்ளே உங்கள் பணிகளை செய்து முடிக்க முடியும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட சாதாரணமான அணுகுமுறையை கடைப்பிடிக்க பாருங்கள். நட்பாக பழக பாருங்கள். உணர்ச்சி வசப்படுறதை இன்றைக்கி தவிர்த்துக்க பாருங்கள். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் பண பற்றாக்குறை சிலருக்கு இருக்கும். உங்கள் பணத்தை நிர்வகிக்கிறத கடினமாக உணருவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் குழந்தையின் ஆரோக்கியத்துக்காக பணம் செலவு செய்ய
வேண்டியிருக்கலாம். யாரையும் எளிதில் நம்பாதீங்க. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். வியாபார ரகசியங்களை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளால சிலர் அலைக்கழிக்கப்படுவீங்க. குடும்பத்துல சுபகாரியம் சம்பந்தமான எண்ணங்கள் கைகூடும். முன்கோபம் இல்லாம இன்னைக்கு பொறுமையோட செயல்பட பாருங்க. உங்க மனசுல நேர்மறை சிந்தனைகள் பிறக்கும். மனசுக்கு நெருக்கமானவர்களின் தேவைகளை சிலர் நிறைவேற்றுவீங்க. சக ஊழியர்கள் கிட்ட அனுசரித்து செல்ல பாருங்க. வியாபார ரீதியான பயணங்கள் சிலருக்கு அதிகரிக்கும். உங்க செயல்பாடுகளில் இருந்த மந்தத்தன்மையெல்லாம் விலகும். மொத்தத்துல இன்றைய நாள் உங்களுக்கு கவனம் தேவைப்படும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் ஊதா நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஊதா நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் எண்ணங்கள் கைகூடும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு மந்தத்தன்மை விலகும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். நினைத்த காரியம் நிறைவேறும். எதிரிகள் தொல்லை தீரும். கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். துர்கை அம்மனுக்கு ராகு கால நேரத்தில் எலுமிச்சை பழ தீபமேற்றி வழிபாடு செய்வதால ராகுவால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும். மிதுன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய நாளில் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு நன்மையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அதிக சிந்தனைகளை இன்னைக்கு தவிர்த்துக்க பாருங்க. பணியிடத்தில் பணிகள் இன்னைக்கு சலிப்பை தரும் விதத்தில் இருக்கலாம். கூடுதல் பொறுப்புகளை ஏற்க வேண்டியிருக்கும். உங்கள் பணிகளுக்கான அங்கீகாரம் அவ்வளவு எளிதாக உங்களுக்கு கிடைக்காது. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. தேவையில்லாத பேச்சை இன்னைக்கு தவிர்த்துக்க பாருங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துக்க பாருங்க. உங்க பணத்தை கையாளும் போது கவனம் தேவைப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு செரிமான தொந்தரவுகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால உணவு விஷயத்துல கவனமும் கட்டுப்பாடும் தேவைப்படும். திட்டமிட்ட காரியங்களை இன்னைக்கு அலைந்து திரிந்து முடிக்க வேண்டி இருக்கலாம். பிள்ளைகளின் உணர்வுகளை புரிஞ்சு நடந்துக்க பாருங்க. திடீர் பயணங்களால சிலருக்கு செலவுகள் அதிகரிக்கும். வாகனத்துல செல்லும் சமயத்துல கவனம் தேவைப்படும். வியாபாரத்துல போட்டிகளை தாண்டி ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் பணிகளை போராடி முடிக்க வேண்டியிருக்கும். உறவினர்கள் மூலமாக சிலருக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். வியாபாரத்தை முன்னேற்றுவதற்கான முயற்சிகளை சிலர் இன்னைக்கு எடுப்பீங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுடைய ஆதரவு இன்னைக்கு சிலருக்கு கிடைக்கும். புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது சம்பந்தமான எண்ணங்கள் சிலருக்கு அதிகரிக்கும். பயணங்களால் அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகம் உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் ஒத்துழைப்பு கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதரவு பெருகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதாயகரமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். நினைத்த காரியம் நிறைவேறும். எதிரிகள் தொல்லை தீரும். கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். துர்கை அம்மனுக்கு ராகு கால நேரத்தில் எலுமிச்சை பழ தீபமேற்றி வழிபாடு செய்வதால ராகுவால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும்.
கடக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5/4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். நெருங்கிய நண்பர்களின் ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். புதிய மனிதர்களை இன்னைக்கு சிலர் சந்திப்பீங்க. பணியிடத்தில் மேலதிகாரிகளின் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் திறமைகள் இன்னைக்கு பாராட்டை பெறும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான புதிய வாய்ப்புகளெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்துப்பீங்க. இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு சிறந்த முறையில் இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்கும். உங்கள் சேமிப்பு இன்னைக்கு உயரும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை இன்னைக்கு நீங்கள் பராமரிப்பீங்க. எதிலும் வெற்றி காண்பீங்க. பெற்றோர்களின் ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். காணாமல் போன முக்கியமான ஆவணங்கள் இன்னைக்கு சிலருக்கு கிடைக்கும். உங்களை தேடி வந்தவங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் உதவிகள் செய்வீங்க. வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமை உணர்வோடு செயல்படுவாங்க. உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனைகள் உங்கள் மனசில் மாற்றத்தை உண்டாக்கும். உங்கள் மீதான அவப்பெயர் இன்னைக்கு விலகும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான சூழ்நிலைகள் அமையும். எதையும் சமாளிக்கும் தைரியம் பிறக்கும். சகோதரர்கள் மூலமாக சிலருக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகளெல்லாம் இன்னைக்கு குறையும். தனவரவுகள் திருப்திகரமாக இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெளிர் சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெளிர் சிவப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் மாற்றமான நாளாக இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு தைரியம் பிறக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு திருப்திகரமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். நினைத்த காரியம் நிறைவேறும். எதிரிகள் தொல்லை தீரும். கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். துர்கையம்மனுக்கு ராகுகால நேரத்தில் எலுமிச்சை பழ தீபமேற்றி வழிபாடு செய்வதால் ராகுவால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும். ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5/3 ஸ்டார். இன்றைய நாளில் தன்னம்பிக்கையை வளர்த்துக்க பாருங்கள். சிலருக்கு தனிமையான உணர்வு இருக்கும். நீங்கள் எடுக்கும் முக்கியமான முடிவுகள் இன்றைக்கி உங்களுக்கு எதிராக அமைய வாய்ப்பு இருக்குது. அதனால் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. பணியிடத்தில் உங்கள் பணிகளில் தாமதங்கள் இருக்கும். திட்டமிட்டு முறையாக இன்றைக்கி உங்கள் பணிகளை செய்ய பாருங்கள். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட சின்ன சின்ன விஷயத்துலலாம் குறை கண்டுபிடிக்காதீங்க. நல்லுறவை ஏற்படுத்த சகஜமான அணுகுமுறையை கடைபிடிக்க பாருங்கள். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதி நிலைமை பெரும்பாலும் திருப்திகரமாக இருக்காது. பண தேவைகளை பூர்த்தி செய்கிறத சிலர் கடினமாக உணர்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பல்வலி சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். எந்த காரியத்தை எடுத்தாலுமே 2-3 முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். யாருக்கும் இன்னைக்கு ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. வாக்குறுதி கொடுக்கறத தவிர்த்துக்க பாருங்க. வியாபாரத்தில் கவனமாக பேச பாருங்க. உத்தியோக கூடுதல் கவனம் செலுத்துறது உங்களுக்கு நல்லது. குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை சிலர் நிறைவேற்றுவீங்க. கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. இழுபறியான வரவு சிலருக்கு கிடைக்கும். உயர் அதிகாரிகள் கிட்ட இன்னைக்கு அனுசரித்து செல்ல பாருங்க. வெளியூர் சம்பந்தமான பயணங்களில் விவேகம் தேவைப்படும். புதிய பொருட்களை வாங்கும் போது கவனம் தேவைப்படும். எதிர்பாராத சில உதவிகள் இன்னைக்கு சிலருக்கு கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு பொறுமை தேவைப்படும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/2 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/2 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் தேவைகளை நிறைவேற்றுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரங்க அனுசரித்து செல்ல பாருங்க. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி
உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். நினைத்த காரியம் நிறைவேறும். எதிரிகள் தொல்லை தீரும். கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். துர்கையம்மனுக்கு ராகுகால நேரத்தில் எலுமிச்சை பழ தீபமேற்றி வழிபாடு செய்வதால் ராகுவால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும். கன்னி ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5 ஸ்டார். இன்றைய நாளில் சிலருக்கு குழப்பமான மனநிலை இருக்கும். உணர்ச்சி வசப்படுறதை தவிர்த்துக்க பாருங்கள். மன அமைதி உண்டாக இறை வழிபாடு மேற்கொள்ள பாருங்கள். இயற்கையை ரசிக்க பாருங்கள். பணியிடத்தில் சக பணியாளர்களால் சில தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்கள் பணிகளை இன்னைக்கு நீங்கள் திட்டமிட்டு மேற்கொள்ள பாருங்கள். உங்கள் வாழ்க்கை துணையோட புரிந்துணர்வு சற்று குறைந்தே இருக்கும். இருவருக்கும் இடையே இன்னைக்கு வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால மௌனத்தை கடைபிடிக்கிறது உங்களுக்கு நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதி நிலைமையில இழுபறியான சூழல் உண்டாகும். சிலருக்கு பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துக்க பாருங்க. உங்க பணத்தை கவனமா பாதுகாத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தோல் சம்பந்தமான உபாதைகளும் சிலருக்கு தூக்கமின்மை சம்பந்தமான தொந்தரவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். இன்னைக்கு சிலருக்கு எதையோ இழந்தது மாதிரி ஒரு விதமான கவலைகள் வந்து போகும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவா பழக பாருங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் கிட்ட வளைந்து கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது. உடன் இருக்கவங்களுடைய எண்ணங்களை தெரிஞ்சுப்பீங்க. பழைய பிரச்சனைகள் மூலமா உங்க மனசளவில் சோர்வு உண்டாகும். சிந்திச்சு செயல்படுறதுனால தேவையில்லாத பகைமையை தவிர்த்துக்க முடியும். விவாதங்களை தவிர்த்துக்கிறதுனால உங்க மனசில் அமைதி உண்டாகும். உத்தியோகத்தில் பணிமாற்றம் சம்பந்தமான எண்ணங்கள் சிலருக்கு அதிகரிக்கும். வியாபார பணிகளில் முன்னேற்றகரமான நிலை இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் சோர்வு உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரங்க வாதங்களை தவிர்த்துக்க பாருங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு முன்னேற்றகரமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். நினைத்த காரியம் நிறைவேறும். எதிரிகள் தொல்லை தீரும். கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். துர்கையம்மனுக்கு ராகுகால நேரத்தில் எலுமிச்சை பழ தீபமேற்றி வழிபாடு செய்வதால் ராகுவால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும். துலாம் ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5 ஸ்டார். இன்றைய நாளில் நிதானமான அணுகுமுறை உங்களுக்கு நன்மையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். எல்லார்கிட்டையும் இன்னைக்கு அமைதியான போக்கை கடைபிடிக்க பாருங்கள். தேவையில்லாத பேச்சுக்களை குறைச்சிக்க பாருங்கள். பணியிடத்தில் சுமூகமான சூழல் நிலவ சக பணியாளர்களின் ஆதரவு இன்னைக்கு அவசியம் தேவைப்படும். அவங்க கிட்ட அனுசரித்து நடந்துக்கிட்டால் அனுகூலமான சூழல் உண்டாகும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட நட்பான அணுகுமுறையை கடைபிடிக்க பாருங்கள். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதி நிலைமை சற்று சுமாராக இருக்கும். எதிர்கால பாதுகாப்பு கருதி போதிய அளவுக்கு பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு செரிமான தொந்தரவுகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். குடும்பத்தினர்கிட்ட வீண் விவாதங்கள் வந்து போகும். பழைய கடன் பிரச்சனைகளெல்லாம் அவ்வப்போது மனசில் வந்து போகும். வியாபாரத்தில் கடினமாக உழைத்து லாபம் பெறுவீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதியை இழப்பீங்க. இன்னைக்கு ஆடம்பரமான பொருட்களை சிலர் வாங்கி மகிழ்வீங்க. பணிபுரியும் இடத்துல எதிர்பாராத மாற்றங்கள் உண்டாகும். நண்பர்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. வழக்கு சம்பந்தமான பணிகளில்
விவேகத்தோடு செயல்பட பாருங்க. அரசு சம்பந்தமான செயல்பாடுகளில் சிறு சிறு தடைகள் உண்டாகும். புதிய தொழில் சார்ந்த செயல்பாடுகளில் உங்கள் அனுபவம் மேம்படும். வெளியூரிலிருந்து சிலருக்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு தடைகளை தாண்டி முன்னேறும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் ஆரஞ்சு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் மாற்றமான நாளாக இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு விவேகம் தேவைப்படும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். நினைத்த காரியம் நிறைவேறும். எதிரிகள் தொல்லை தீரும். கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். துர்கையம்மனுக்கு ராகுகால நேரத்தில் எலுமிச்சை பழ தீபமேற்றி வழிபாடு செய்வதால் ராகுவால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும். விருச்சக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய நாளில் நம்பிக்கையான உணர்வு உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். உங்கள் முயற்சிகளுக்கான பலன்களை எளிதாக பெறுவீங்க. சிலர் இன்னைக்கு முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க. பணியிடத்தில் புத்திசாலித்தனத்தோட உங்கள் பணிகளை சிறந்த முறையில் செய்து முடிப்பீங்க. குடும்பத்தில் நல்லிணக்கம் சிறந்த முறையில் இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். அதிக பணத்தை உங்களால் இன்னைக்கு சேமிக்க முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்தவித ஆரோக்கிய தொந்தரவும் இல்லாமல் சிறப்பான முறையில் இன்னைக்கு உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க. திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக முடியும். தாய் வழி உறவினர்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. புதிய வேலை சிலருக்கு கிடைக்கும். வீடு வாகனத்தை சிலர் சீர் செய்வீங்க. வியாபாரத்தில் அதிரடியான மாற்றம் செய்து லாபம் ஈட்டுவீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் அமையும். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான பலன்கள் சிலருக்கு கிடைக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். திட்டமிட்ட பணிகள் நிறைவு பெறும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகளெல்லாம் இன்னைக்கு குறையும். நெருக்கமானவர்களின் சந்திப்பு உங்கள் மனசுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். உங்கள் பலம் மற்றும் பலவீனத்தை இன்னைக்கு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 2. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இளம் மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு புரிதல் உண்டாகும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். நினைத்த காரியம் நிறைவேறும். எதிரிகள் தொல்லை தீரும். கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். துர்கையம்மனுக்கு ராகுகால நேரத்தில் எலுமிச்சை பழ தீபமேற்றி வழிபாடு செய்வதால் ராகுவால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும். தனுசு ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். உங்கள் விருப்பங்களெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு நிறைவேறும். பணியிடத்தில் உங்கள் பணிகளுக்கான பாராட்டுகளை நீங்கள் பெறுவீங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்துப்பீங்க. ஒருவருக்கொருவர் இன்னைக்கு புரிஞ்சு நடந்துப்பீங்க. நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு இன்னைக்கு சிறந்த முறையில் இருக்கும். அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்கள் பக்கம் இருக்கும். அதிக பணத்தை இன்னைக்கு உங்களால் சேமிக்க முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான முறையில் ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிப்பீங்க. தடைகளை கண்டு தளர மாட்டீங்க. அரசு விவகாரத்தினால சாதகமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும்.
சிலருக்கு புதிய வேலை அமையும். வியாபாரத்தில் புதிய பங்குதாரரை சிலர் சேர்ப்பீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவு தருவாங்க. உங்கள் மனசில் இருந்த குழப்பங்களெல்லாம் விலகும். புத்திரர்கள் பொறுப்போடு செயல்படுவாங்க. வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். குழந்தைகளின் எண்ணங்கள் அறிந்து செயல்படுவீங்க. உத்தியோக பணிகளில் முன்னேற்றகரமான சூழல் உண்டாகும். உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபார பணிகளில் ஏற்பட்ட சிறு சிறு மாற்றங்கள் மூலமாக மேன்மையான சூழல் உண்டாகும். புதுவித இலக்குகள் உங்கள் மனசில் பிறக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றகரமான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-க்கு 4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-க்கு 4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-க்கு 4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-க்கு 4 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இள நீல நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இள நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் குழப்பம் விலகும். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு முன்னேற்றகரமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இலக்குகள் பிறக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். நினைத்த காரியம் நிறைவேறும். எதிரிகள் தொல்லை தீரும். கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். துர்கையம்மனுக்கு ராகுகால நேரத்தில் எலுமிச்சை பழ தீபமேற்றி வழிபாடு செய்வதால் ராகுவால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும். மகர ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5-க்கு 3 ஸ்டார். இன்றைய நாளில் சிலர் வருத்தமாக இருப்பீங்க. உணர்ச்சி வசப்படுறதை தவிர்த்து அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்க. இனிமையான இசை கேட்கிறதாலையும் இறை வழிபாடு மேற்கொள்வதாலையும் இன்றைக்கி உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். பணியிடத்தில் பதற்றமான சூழல் நிலவும். ஓய்வெடுக்க நேரம் கிடைக்காது. திட்டமிட்டு உங்கள் பணிகளை இன்றைக்கி செய்ய பாருங்கள். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட குழப்பமான உணர்வுகளை வெளிப்படுத்துறதை தவிர்த்து நட்பாக பழக பாருங்கள். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்காக இன்றைக்கி அதிக பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கலாம். நிதிநிலைமையை சாதுரியமாக கையாள்வதை கடினமாக உணர்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பதற்றம் காரணமாக சிலருக்கு தோள்பட்டை வலி சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். குடும்பத்தை பற்றிய கவலைகள் சிலருக்கு வந்து போகும். யாருக்கும் இன்றைக்கி ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. சகோதர வகையில் சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். உடல்நல பாதிப்பு உண்டாகலாம். வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீங்க. உத்தியோகத்தில் சிலருக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். பணிபுரியும் இடத்துல சிறு சிறு மன வருத்தம் தோன்றி மறையும். பூர்வீக சொத்துக்களில் கவனம் தேவைப்படும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்றிறக்கமான சூழல் உண்டாகும். கல்வி சார்ந்த பணிகளில் ஆர்வமின்மை இருக்கும். வரவுக்கேற்ற செலவுகள் இருக்கும். வாழ்க்கை துணை மூலமாக சிலருக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். வியாபார பணிகளில் ஒருவிதமான மந்தத்தன்மை இருக்கும். உங்கள் சிந்தனையின் போக்கில் கவனம் தேவைப்படும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு கவனம் தேவைப்படும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-க்கு 3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-க்கு 2 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-க்கு 2 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-க்கு 3 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-க்கு 3 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-க்கு 3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் மன வருத்தம் மறையும். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆர்வமின்மையான நாளாக இன்றைய நாள் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு கவனம் தேவைப்படும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். நினைத்த காரியம் நிறைவேறும். எதிரிகள் தொல்லை தீரும். கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். துர்கையம்மனுக்கு ராகுகால நேரத்தில் எலுமிச்சை பழ தீபமேற்றி வழிபாடு செய்வதால் ராகுவால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும். கும்ப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5-க்கு 3 ஸ்டார். இன்றைய நாளில் எதிர்பார்த்த பலன்கள் அவ்வளவு எளிதாக உங்களுக்கு கிடைக்காது. உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போகலாம். இன்னைக்கு கவனமாகவும் மன உறுதியோடையும் எந்த பணிகளையும் கையாள பாருங்கள். பணியிட சூழல் அவ்வளவு திருப்திகரமாக இருக்காது. விவேகத்தோடு
கவனத்தோடு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். சக பணியாளர்கள் கிட்ட இருந்து இன்னைக்கு தொல்லைகள் ஏற்படலாம். உங்கள் உணர்வுகளை உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட வெளிப்படுத்தும் போது நிதானமும் கவனமும் தேவைப்படும். எந்த விஷயத்தையும் இன்னைக்கு லேசாக எடுத்துக்க பாருங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு இன்னைக்கு குறைந்தே இருக்கும். தேவையில்லாத செலவுகள் உங்களுக்கு கவலையை உண்டாக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தலைவலி சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தலைன்னு சிலர் அவ்வப்போது ஆதங்கப்படுவீங்க. வியாபாரத்தில் அலைச்சல்கள் இருக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகச்சிக்காதீங்க. முன்கோபத்தை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. நினைத்த பணிகள் முடிவதில் தாமதம் இருக்கும். சிறுதூர பயணங்களால் சிலருக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். மற்றவங்களுக்கு வாக்குறுதிகள் கொடுக்கறத தவிர்த்துக்க பாருங்க. எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்குள்ள மாற்றத்தை உண்டாக்கும். கொடுக்கல் வாங்கலில் கவனத்தோடு செயல்பட பாருங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சாம்பல் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் தாமதங்கள் உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு நெருக்கடியான நாளாக இன்றைய நாள் இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கவனத்தோடு செயல்பட பாருங்க. இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். நினைத்த காரியம் நிறைவேறும். எதிரிகள் தொல்லை தீரும். கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். துர்கை அம்மனுக்கு ராகுகால நேரத்தில் எலுமிச்சை பழ தீபமேற்றி வழிபாடு செய்வதால் ராகுவால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும். மீன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். நற்பலன்கள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகம் கிடைக்கும். புதிய நண்பர்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைப்பாங்க. பணியிடத்தில் சுமூகமான சூழல் நிலவும். உங்கள் பணிகளை இன்னைக்கு நீங்கள் குறித்த நேரத்துக்குள்ளே செய்து முடிப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட அன்பாக பழகுவீங்க. இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு இன்னைக்கு சிறந்த முறையில் இருக்கும். நிதிநிலைமை இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். உங்கள் பணிகளுக்கான கூடுதல் ஊக்கத்தொகை வகையில் பணவரவு இன்னைக்கு கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முழு ஆரோக்கியத்தோடு நீங்கள் இருப்பீங்க. சுறுசுறுப்பாக இருப்பீங்க. எந்த பணிகளையும் குறித்த நேரத்துக்குள்ளே நிறைவேற்றுவீங்க. குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களை மாற்றிப்பீங்க. அதிகார பதவியில் இருக்கவங்களுடைய நட்பு இன்னைக்கு சிலருக்கு கிடைக்கும். பழைய சிக்கல்களெல்லாம் இன்னைக்கு தீரும். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு இன்னைக்கு பாராட்டுகள் கிடைக்கும். உங்கள் மனசில் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். சாதுரியமாக செயல்பட்டு தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீங்க. உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு கூடும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும். உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். சக ஊழியர்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு சாதனை படைக்கும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 2. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பொன்னிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பொன்னிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மதிப்பு கூடும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். நினைத்த காரியம் நிறைவேறும். எதிரிகள் தொல்லை தீரும். கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். துர்கை அம்மனுக்கு ராகுகால நேரத்தில் எலுமிச்சை பழ தீபமேற்றி வழிபாடு செய்வதால் ராகுவால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும்.